குழந்தைகளே, இன்று நாம் பார்க்க போகின்ற இரண்டாம் வகுப்பு பாடத்தின் தலைப்பு என்ன? பட விளக்க அகராதி. என்ன குழந்தைகளா? பட விளக்க அகராதி. ஒரு படத்தை கொடுத்து அப்படத்தினுடைய விளக்க உரை, அதாவது சொற்பொருள், அதனுடைய விளக்க உரையை நாம் முறையாக பார்க்க போகிறோம். இதில் என்ன சிறப்பு என்றால், ம மா வரிசை வாய்ப்பாடில் அமைந்துள்ளது. எப்படி ஒவ்வொரு சொற்களும் ம மா மி மீ மு மு என்ற வரிசையில் எழுத்துக்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது எழுத்து என்ன அளித்திருக்கிறார்கள் கவனியுங்கள்? மா. மா என்பது மடிக்கணினி. இப்பொழுது பெரிதளவும் பயன்பாட்டில் இருக்கிறது இக்கணினி அல்லவா, மடிக்கணினி. நாம் இப்போ பயன்படுத்துவதில் பெரும் பங்கு வகிக்கிறது மடிக்கணினி. கணினியை விட எடை குறைந்தது. கணினியை விட மடிக்கணினி எப்படி இருக்கும் குழந்தைகளா? எடை குறைவாக இருக்கும். விரும்பும் இடங்களுக்கு எடுத்து செல்லலாம். நம் கணினி எடுத்து செல்ல முடியாது, ஆனால் மடிக்கணினியை நாம் எங்கெல்லாம் செல்வோமோ அங்கு எல்லாம் எடுத்து செல்ல முடியும். குறைந்த மின் ஆற்றலில் இயங்கும். இதனுடைய மின்னாற்றல் எப்படி? குறைந்த மின்னாற்றலாக இருக்கிறது என்று மடிக்கணினியின் சிறப்பை தெரிந்து கொண்டோம். மா கடுத்த வரிசை என்ன? மா அல்லவா. மா என்பதற்கு மாம்பழம். இது நமது தேசிய கனி. மாம்பழம் என்னது? நமது தேசிய கனி. மாம்பழத்திலிருந்து பழச்சாறு, பழப்பாகு போன்றவை தயாரிக்கப்படுகின்றன. என்ன பண்ணுறாங்க குழந்தைகளா? இது நம் நாட்டின் தேசிய கனி. இப்பழத்திலிருந்து பழச்சாறு, பழப்பாகு போன்றவை தயாரிக்கப்படுகிறது. மாம்பழம் பழ வாழையுடன் இணைந்து முக்கணி என்று அழைக்கப்படுகிறது. முக்கணி என்று கூறும் பொழுது மா பலா வாழை என்று சிறப்பை பெற்றுள்ளது இம்மாங்கனி. அடுத்த சொல் மீ. மீ என்றால் மின் தூக்கி. படிக்கட்டுகளில் ஏறுவதை எளிதாக்கும் கருவி. மின்சாரத்தால் இயங்கும். இதன் கதவுகள் திறக்கும் போது விரைவாகவும் மூடும் பொழுது மெதுவாகவும் செயல்படும். இது எதில் இயங்கக்கூடியது? மின் தூக்கி. மின்சாரத்தால் இயங்கக்கூடுவது. எதற்கு இது? படிக்கட்டில் ஏறுவது கடினமாக இருக்கும் என்பதற்காக இக்கருவி எளிதாக படிக்கட்டுகள் ஏறாமல் இருப்பதற்காக உருவாக்கப்பட்டது. இது எதில் இயங்கும்? மின்சாரத்தால் இயங்கக்கூடியது. இதன் கதவுகள் விரைவாக திறக்குமா, மூடும் பொழுது மெதுவாக மூடும் என்று கூறுகிறார்கள். அடுத்தது மீ. மீன். இம்மீன் என்பது நீரில் வாழும் உயிரினம். இது எவற்றில் எதில் வாழும்? நீரில் வாழும். நாம் மூக்கினால் சுவாசிப்பது போல மீன்கள் செவில்களால் சுவாசிக்கும். நாம் எதால் சுவாசிக்கிறோம்? நம் மூக்காய் மூக்கினால் சுவாசிக்கிறோம். ஆனால் மீன்கள் எதால் சுவாசிக்கின்றன? செவில்களால் சுவாசிக்கின்றன. பல வண்ணங்களில், பல வடிவங்களில், பல அளவுகளில் மீன்கள் காணப்படுகின்றன. பல நிறங்களில் இருக்குது, பல வடிவங்களில் இருக்கிறது. இப்படி பல அளவுகளிலும் மீன் இருக்கிறது அல்லவா. பல வகையான மீன்கள் பார்த்திருக்கிறோம் அல்லவா. அடுத்து மு. மு என்றால் முத்து. முத்து என்பது சிப்பி என்ற நீர்வாழ் உயிரினத்திலிருந்து முத்து உருவாகிறது. சிப்பி என்ற நீர்வாழ் உயிரினம். இந்த சிப்பி எங்கே கிடைக்கும் குழந்தைகளா? கடலில் அல்லவா. அக்கடலிற்குள் உள்ள சிப்பியின் உள் இருப்பது இம்முத்து. நீர்வாழ் உயிரினத்திலிருந்து முத்து உருவாகிறது. இது விலை மதிப்பு மிக்கது. அணிகலன்களை அழகுபடுத்த பயன்படும். இது எப்படி? அணிகலன்களை அழகுபடுத்துவதற்காக பயன்படுத்தக்கூடியது. விலை ரொம்ப மதிப்பு மிக்கது என்று கூறுகிறார்கள் முத்தின் சிறப்பை. மூங்கில் புல் வகையை சார்ந்தது. இம்மூங்கில் ஒரு புல் வகையை சார்ந்தது. மிக வேகமாக வளரக்கூடியது. இது எவ்வளவு வேகமாக வளருமா? மிக வேகமாக வளரக்கூடியது. பாண்டா கரடிகள் மூங்கில் இலைகளை விரும்பி உண்ணும். பாண்டா கரடிகளுக்கு ரொம்ப மூங்கில் இலைகள்னா ரொம்ப பிடிக்கும். மூங்கிலில் கிடைக்கும்
ஒரு வகை அரிசியில் உணவு தயாரிக்கலாம். மூங்கில்ல கிடைக்கிற ஒரு வகை அரிசியில் நம்ம என்ன பண்ணலாம், உணவுகள் தயாரிக்கலாம். நம் சிறுதானியங்களில் பார்க்கிறோம் அல்லவா, சிறுதானியங்களில் ஒரு அரிசி தான் இது ஒரு வகை. மூங்கில் அரிசி என்பது உடலுக்கு நல்லது, ஒரு வகை அரிசி உணவு தயாரிக்கலாம். சரியா, இதற்கு மூக்கடுத்து என்ன சொல்?